அவற்றின் விவரம் என்னவென்றால் முதலாவது முகமது இப்னு மஸ்லமா படை பிரிவு இது ஹிஜ்ரி ஆறு மொஹர்ரம் பத்து அன்று நடைபெற்றது இது அகல் மற்றும் குறைலா போர்களுக்கு பின் அனுப்பப்பட்ட முதல் படையாகும் இந்த படையில் முப்பது வீரர்கள் இருந்தார்கள் நஜிது மாநிலத்தில் உள்ள பஹராத் என்ற பகுதியில் லரியா என்ற ஊர் வழியாக கர்தா என்ற இடத்தை நோக்கி இப்படை புறப்பட்டது லரியாவுக்கும் மதினாவுக்கும் இடையில் உள்ள பயண தூரம் ஏழு இரவுகளாகும் இப்படையின் நோக்கம் அங்கு வசித்து வந்த பக்ரு இன கிலாப் கிளையினரை தாக்குவதாகும் முஸ்லிம்களின் தாக்குதலுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் எதிரிகள் அனைவரும் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள் முஸ்லிம்கள் அங்குள்ள கால்நடைகளை ஓட்டிக்கொண்டு கொண்டு முஹர்ரம் பிற இறுதியில் மதினா வந்து சேர்ந்தார்கள் தன்னை இறை தூதர் என்று வாதிட்ட பொய்யன் முசைலமா சுமாமா இவனு உசால் என்பவரை அவர்களை கொள்வதற்காக யமன் நாட்டிலிருந்து அனுப்பினான் இவர் ஹனீஃபா என்ற கிளையினரின் தலைவராவார் இவரை இப்படையினர் வழியில் கைது செய்து தங்களுடன் அழைத்து வந்தார்கள் ஆதாரம் சீரத்துல் ஹல்பியா இவரை மதினாவின் பள்ளியில் உள்ள ஒரு தூணில் முஸ்லிம்கள் கட்டிவிட்டார்கள் அவரை நபி சொதுல்லா அவர்கள் சந்தித்து சுமாமா நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் முகம்மதே என்னிடத்தில் நன்மை இருக்கிறது நீர் என்னை கொலை செய்ய நாடினால் அந்த தண்டனைக்கு தகுதியான ஒருவரைத்தான் கொலை செய்தவராவீர் நீர் எனக்கு உதவி செய்து என்னை விட்டுவிட்டால் உங்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் உங்களுக்கு பொருள் வேண்டுமென்றால் என்னிடம் கேள் நீர் விரும்பிய அளவு நான் உங்களுக்கு தருகிறேன் என்று கூறினார் நபி அவர்கள் அவரை ஒன்றும் செய்யாமல் சென்று விட்டார்கள் மற்றொரு முறை நபி சொல்லா ஹலிவாஸ்லாம் அவர்கள் அவர் கருகில் சென்றபோது அவரிடம் முன்னர் கேட்டது போல் கேட்கவே அவரும் முன்பு சொன்ன பதிலேயே கூறினார் நபி அவர்கள் அவரை அப்படியே விட்டு சென்று விட்டார்கள் மூன்றாவது முறை நபி அவர்கள் அவர் அருகில் சென்று அதே போன்று கேட்க அவரும் தனது பழைய பதிலையே திரும்ப கூறினார் அப்போது நபியவர்கள் சுமாமாவை அவிழ்த்து விடுங்கள் என்று தனது தோழர்களுக்கு கூறவே தோழர்கள் அவரை அவிழ்த்து விட்டார்கள் அவர் பள்ளிக்கு அருகிலிருந்த பேரிச்சம்பள தோட்டத்திற்கு சென்று குளித்துவிட்டு நபி நபியவர்கள் முன்னிலையில் இஸ்லாமை ஏற்றார் பின்பு அல்லாஹுவின் மீது சத்தியமாக முன்போ இந்த பூமியில் உங்களது முகத்தை விட வெறுப்பான ஒரு முகம் எனக்கு இருந்ததில்லை ஆனால் இன்று உங்களது முகமே முகங்களிலெல்லாம் எனக்கு மிக விருப்பமானதாகிவிட்டது அல்லாஹுவின் மீது சத்தியமாக இந்த பூமியில் உங்களது மார்க்கத்தை விட வெறுப்பான மார்க்கம் எனக்கு வேறொன்றும் இருக்கவில்லை ஆனால் இப்போது உங்களது மார்க்கம் மார்க்கங்களிலெல்லாம் எனக்கு மிக விருப்பமானதாக மாறிவிட்டது உங்களின் படை என்னை கைது செய்தபோது நான் உம்ராவிற்காக சென்று கொண்டிருந்தேன் நான் இப்போது என்ன செய்ய என்று அவர் கேட்க நபி அவர்கள் அவருக்கு நற்செய்தி கூறி அவர் நாடி வந்த உம்ராவை முடித்து வருமாறு கூறினார்கள் அவர் அங்கிருந்து புறப்பட்டு மக்கா வந்தவுடன் அவரை பார்த்த குறைஷிகள் சுமாமா நீ என்ன மதம் மாறிவிட்டாயா என்று கேட்டார்கள் அதற்கவர் இல்லை அல்லாஹுவின் மீது சத்தியமாக நான் முகமதுடன் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன் அல்லாஹுவின் மீது சத்தியமாக கூறுகிறேன் நபி உங்களுக்கு எந்த கோதுமை தானியங்களும் வராது யமாமாவிலிருந்து தான் மக்காவிற்கு கோதுமை வந்து கொண்டிருக்கிறது உம்ராவை முடித்துக் கொண்டு சுமாமா தனது ஊருக்கு சென்றவுடன் அங்கிருந்து மக்காவிற்கு தானியங்கள் வருவதை தடுத்து விட்டார் இதனால் குறைசிகள் பெரும் கஷ்டத்திற்கு உள்ளாகி நபி அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள் அதில் தங்களின் இரத்த பந்தத்தை கூறி சுமாமா தங்களுக்கு வரும் தானியங்களை தடுக்காமல் இருந்து நபி அவர்கள் அவருக்கு கடிதம் எழுதுமாறு கேட்டுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அவர்களின் கோரிக்கையை நபி அவர்கள் நிறைவேற்றினார்கள் ஆதாரம் சாகிது புகாரி ஜாது மகாது